வருஷங்களுக்கு பிறகு இந்த படம் வந்திருக்குது. ஓகே, படம் கமர்ஷியலாகவும் இல்லை ஆர்ட் ஃபார்மாகவும் எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். எனக்கு நிறைய கருத்து முரண்பாடு இருக்குது. ப்ரொடக்ஷனோட நான் பேசியிருக்கேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ப்ரொடியூசரோட பேசியிருக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி 2.5 வருஷம் கழித்து நான் ப்ரொடக்ஷனோட இந்த படம் ரிலீஸ் ஆகிற பொழுது ஏன் போய் நின்னேன் அப்படின்னா, இதோட பொலிட்டிக்கல் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். என்ன சொல்ல வந்தனோ, எந்த ஜனங்களுக்காக பேச நினச்சனோ, அந்த கண்டென்ட்டில் எந்த சிதைவுமே இல்லை அப்படிங்கிறத திருப்பி நான் பார்த்த பிறகு தான் இந்த ப்ரொடக்ஷன் நிறுத்தலுக்கு நான் முன்னாடி வந்து நின்று எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன். அது அந்த வகையில் இந்த படம் எந்த ஜனங்களுக்கு எதை சொல்லணும்னு நினச்சனோ அதை சரியாக செஞ்சிருச்சு. நன்றி. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற என்னோட படக்குழுவை நான் அறிமுகப்படுத்துகிறேன். உபேந்திரன் கோடைரக்டர் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஷூட்டிங் நடுவில் வந்திருக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு கோடைரக்டர் சாப்ளின் ஜீவா வேலை செஞ்சாங்க, அவங்க ரெண்டு பேரும் வரல. ராஜேஷ் கண்ணா கோடைரக்டர், அப்புறம் சிவராமன் துணை இயக்குனர். இந்த படம் ஆரம்பத்திலிருந்து கூட இருந்தவர், படத்தில் வேலை செய்ய முடியலனாலும் R&D ஒர்க் விஷயங்கள்லாம் அவர் அதிகமாக உழைச்சிருக்கிறார். என்ன அறிமுகப்படுத்துறேன், படம் பார்த்தீங்க, அவர் ஏற்கனவே இதை விட தொடரியில முழுக்க முழுக்க ட்ரெயின் சிஜின்னு பண்ணவர். அவர் அப்புறம் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது பாலமுரளி. இந்த பிரச்சனைகளோட இருக்கிற பொழுது முழுக்க முழுக்க என்னோட மாறலா கூட நின்று கடைசியில இந்த இடம் வர கூட கூட்டிட்டு வந்து துணையா நின்னது பாலமுரளி. எல்லாருக்கும் வணக்கம். இதுல வந்து ஹீரோ வெளிநாடு போறதுக்கு போராடினாரோ அதே போராட்டம் படம் ஒரு வெளிவரக்கு ஒரு போராடி சங்கத்துக்கு பஞ்சாயத்தை வந்து சங்கம் வந்து ஃபுல் சப்போர்ட் டைரக்டருக்கு கைவிட்டு ஹீரோசிலையும் கைவிட்டு சங்கம் தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்போது படத்துக்காக சப்போர்ட்டாக நினச்சோம், இப்போ தான் நல்ல படைப்பு சப்போர்ட் வந்துருக்கோம். இலங்கை தமிழர்கள் வந்து எந்த நாட்டிலும் வாழ்ந்துலாம், இலங்கையிலையும் தமிழ்நாட்டில் வாழ்றது கஷ்டம். எங்கே வாழ்றதுக்கு உரிமை இருக்கோ அதை அங்கே வாழ முடியல, அதான் இலங்கை தமிழோட தலையெழுத்து. அதை கரெக்டாக அந்த உணர்வு பூர்வம் அதை பிரதிபலிச்சிருக்காரு. இந்த படங்களை வந்து நம்ம பார்க்கறத விட அரசாங்கம் பார்க்கணும், அரசாங்கம் பார்க்கணும், அரசாங்கத்துக்கு படத்தை போட்டு காட்டணும். அப்போ தான் இலங்கை தமிழோட வழி இங்கே வாழ்கிற எவ்வளோ போராடுறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் இங்கே வாழ்கிற இலங்கை தமிழுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும். அதனால் கடைசியாக ஒரு வார்த்தை சூப்பர், இந்திய குடிமகன் இலங்கை குடிமகன் அப்படிங்கிறத கடைசியாக ஒருத்தன் உந்து போய் உலக குடிமகனுக்குறான் பாருங்க, அது அதுவும் வரணும். நம்ம இங்கே எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பண்ணிக்கிருக்கோம், இது ஒரு சட்டத்துக்காக தான். ஆனால் உணர்வு உணர்வு பூர்வம் வந்து நம்ம வந்து உலக குடிமகனாக தான் இருக்கணும். நல்ல விஷயத்தை வந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். அப்புறம் நல்ல டாக் இருக்குது இந்த படத்தோட டாக்கு, இந்த பேர் திருமாவுக்கு இன்னொரு படத்தை அவருக்கு திகழும் கொடுக்கும், இன்னொரு வெற்றி படத்தை கொடுக்கணும். தொடர்ந்து வெற்றி பட இயக்குனராக மழை வரணும். காலையில் கதை பண்ணோம், அது அவங்க கடந்து போயிடாமல் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதுக்கு அவங்களை பாராட்டுக்கு. நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்க கருத்துக்களை தயவு செய்து போய் சொல்லுங்க, எதுவுமே தயங்காதீங்க.